குற்றவாளம் பகுதி 174. புலிகேசி, சிவகாமி அம்மையார் பத்தி சொன்னதெல்லாம் கேட்டோன்னே நாங்கள் எனக்கு கோவம். உன்னே சிவகாமி அம்மையார் பத்தி உழைத்து சொல்ற, அதுக்கப்புறம் புலிகேசி சிவகாமி அம்மையார் திட்டுற, இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டைப்பட்டு இருக்கும் போது அந்த சண்டை அடித்தடி சண்டையா மாறுறதுக்குள்ள யாரோ ஒருத்தர் கத்திக்கிட்டே வந்து அந்த நதியில விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு சத்தமே இல்லை. திரும்ப தலை மட்டும் தெரியுது. திரும்ப அந்த மனிதன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. புலிகேசி ஷாக் ஆகி போய் நிக்கிறார். ஆனா நாங்க நந்தி அது பேச்சு சிரிக்கிறேன். புலிகேசி பதறி போய் அண்ணா என்ன பண்ணி வச்சாங்க அப்படின்னு கேக்குற. எனக்கு நாங்க நந்தி பேச்சிருப்பி சிரிக்கிறார். அந்த மூடன் சிவகாமியை பத்தி தப்பா வரைஞ்சாங்களா, என் கால விழுந்து ஆசீர்வாதம் ஆகுமா. அப்போ இந்த சுண்டு விரல் இருக்குல்ல, சுண்டு விரல் இந்த நகத்தை வச்சு அவன் கழுத்துல ஒரு கீச்சு கீச்சு நான் பாரு, என் நகத்துல இருந்த விஷம் ஃபுல்லா அவன் உடம்புக்குள்ள போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல உடம்பு ஃபுல்லா சூடு வந்துருக்கும், அதனாலதான் நதிக்குள்ள விழுந்தா செத்தான் அப்படின்னு சொல்ற. புலிகேசி அண்ணா மாறின சிவகாமி தானே, ஏன் நான் இப்ப ஒண்ணும் ராட்சசனா மாறுறேன், நான் முன்னாடியிலே ராட்சசன் தான். காஞ்சி மேல போர் எடுத்து போறப்போ எவ்வளவு ஹெல்ப் கேட்ட, நான் காஞ்சி குடிமக்கள் எல்லாரும் குடிநீர்ல விஷத்தை கலந்து விட்டுருலாமான்னு கேட்டேன். நீ சந்தோஷமா நான் சொன்னல்ல. இது கேட்டு புலிகேசி அண்ணா, நீ என் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, நான் ஒன்னும் இப்ப அதெல்லாம் மறக்கல. நமக்கு ஹெல்ப் இது வரைக்கும் அதுக்கு பண்ணது இல்லை. சரி இப்ப நான் பண்றேன். நான் 35 வருஷம் வாதவி ஆண்டுட்டேன், இனி நீ ஆடு. நான் இந்த காவிரி துணியை போட்டு புத்த பிஷு ஆயிட்டேன். நாகந்தி உண்மையிலதான் சொல்றியா புலிகேசி? ஆனா நீ நல்லா ஆளலாம், ஆனா ஒரு நிபந்தனை, அந்த சிவகாமிய நீ மறந்து இந்த ராட்சசியை விட்டுறணும் அப்படின்னு சொல்ற. கேட்டே நாகநந்தி ரொம்ப கோபப்படுறாரு, ஒரு முகமே பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. சிவகாமி அம்மையார் புலிகேசி காலில் விழுற மாதிரி ஒரு ஓவியர் வரைஞ்சாரு, அந்த ஓவியருக்கு என்ன நிலைமை நினைச்சோ அதே நிலைமைதான் நம்ம புலிகேசி சக்கரவர்த்தியும் நடக்குமா? நன்றி, வணக்கம்.